ஓம் அகத்தியர் திருவடியில் போற்றி, முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகர் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. நான் திருச்சி மேலே சிந்தாமணியிலிருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் ஜோயிலர் பி பாலசுப்பிரமணியன். நான் கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக நாடி ஜோசியம் பார்த்ததன் மூலமாக ஐயாவின் பெருமைகளை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஐயாவை சரணடைந்து நான் வந்து ஐயாவோட வழிகளை பின்பற்றி வருகிறேன். இதற்கு முன்பு நான் வந்து கறிக்கடைகளுக்கு ஆடு வாங்கி கொடுக்கக்கூடிய கொடிய தொழிலாகிய ஆடு வியாபாரம் செய்து வந்தேன். அது எங்களுடைய விவசாய குடும்பம் என்பதாலே, எங்களுடைய முன்னோர்கள் செய்த தொழிலாலே நான் அதை செய்து வந்தேன். பிறகு நாடி ஜோசியம் ஐயா, நம்ம பரணிதரன் ஐயா, ஐயா திரு நம்ம சுவடி ஆசான் ராஜேந்திரன் ஐயா, இவங்களுடைய நூல்களில் நான் சென்று என்னுடைய முந்தைய பல பிறகுகளை பற்றி தெரிந்து கொள்ளும்போது, அதில் இது மாதிரி உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய கொடிய தொழில், நீ முற்பிறவிகளிலே பல சித்தர்களுக்கு சீடனாக இருந்தவன், ஆகையால் இந்த தொழிலை நீ 50 வயதில், அதாவது நான் சுவடி பார்க்கும்போது எனக்கு வயசு 45, நீ இன்னொரு 5 ஆண்டுகள் இந்த தொழிலை நீ செய்து வருவாய், 50 வயதில் நீ இந்த ஆடு வியாபாரமாகிய இந்த கொடிய தொழிலை விட்டுவிட்டு பிறர் எப்படி வாழ வேண்டும் என்கிற சொல்லக்கூடிய ஜோதிட கலையை பயின்று ஜோதிடராக, ஜோதிட பேராசிரியராக, மெய்ஞான செல்வனாக நீ ஆவாய். அதற்கு நீ தொடர்ந்து துறையூர் உள்ள ஓம்காரக்குடியில் மகான் அகத்தியரின் அருள் பெற்ற, முருகனின் அருள் பெற்ற தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகர்களை முடிந்தவரை மாதம் ஒரு முறையோ, 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, பௌர்ணமிகளையோ அல்லது குருவாரமாகிய வியாழக்கிழமைகளையோ அல்லது இயன்ற கிழமைகளில் மாதம் ஒரு முறை தொடர்ந்து சென்று நீ அவரை தரிசித்து அவருடைய நூல்களை வாங்கி நீ அதை ஆழ்ந்து படித்து வந்து அவர் அங்கு செய்யக்கூடிய அன்னதான பணிக்கு இயன்றளவு நிதியுதவி செய்து வருவாயானால் இந்த கொடிய தொழிலாகிய ஆடு வியாபாரம், கறிக்கடைகளுக்கு ஆடு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த இழிவான தொழிலை பிறர் பார்த்து இழிவாக ஆட்டுக்காரன் கறிக்கடைக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த இழிபெயர் நீங்கி ஜோதிட பேராசான், மெய்ஞான செல்வர், தெய்வக்க என்று சொல்லக்கூடிய பிறருடைய தலையெழுத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து அதை சொல்லி அவர்களுடைய கர்மவினைகளை நீக்கி அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தெய்வக்கலையாகிய இறைக்கலையாகிய ஜோதிடக்கலையை நீ வந்து தொழிலாக செய்வாய் என்று சொன்னபடியே, அதே மாதிரியே நான் வந்து தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் நான் வந்து ஐயாவை பார்த்து வந்தேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் என்று நூற்றுக்கணக்கான பேர்களை அழைத்து வந்து இங்கே வாருங்கள், ஓம்கார்குடியில் வாழுங்கள், ஆலயத்திற்கு எப்படி செல்கிறீர்களோ அதே மாதிரி இங்கே ஓம்காரூடியில் வந்து ஐயா குருவினுடைய அடிபணிந்து முடிந்தவரை வாரத்திற்கோ மாதத்திற்கோ ஒருவருக்கோ ஐவருக்கோ இயன்றளவு அன்னதானம் ஆலயதானம் செய்து வாருங்கள், நல்ல விஷயங்களை கடைபிடித்து வாருங்கள், நீங்கள் வந்து கடைத்தரலாம் என்று நிறைய பேர்களை இங்கே அழைத்து வந்து இங்கே வந்து ஐயாவுடைய அருளை பெறுவதற்கு நானும் ஒரு எனக்கும் சேவை செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தது அந்த மகன்களுடைய வழிகாட்டுதலாகிய நாடி ஜோசியம் என்கிற ஓலைச்சுவடி ஜோதிட முறை. அவர்கள் சொன்ன மாதிரியே பல்வேறு நூல்களை வாங்கி நான் வந்து ஜோதிடக்கலையும் ஆன்மீக வந்து புத்தகங்களையும் ஐயாவுடைய பதஞ்சலி நூலகத்தில் உள்ள ஐயாவுடைய பல்வேறு நூல்களை ஐயா பல்வேறு காலகட்டங்களில் 80, 85, 90கள், 2000கள் இன்னமாக அதுக்கு முற்பட்ட காலங்களில் ஐயா பல்வேறு ஊர்களில் செய்த ஞான பிரச்சாரத்தை அவரதிலே சொல்லியுள்ள ஆத்திச்சுவடிகளுக்கு சொல்லியுள்ள பல்வேறு விஷயங்களை
நுணுகி ஆய்ந்து நான் படித்தபோது எவ்வளவு பெரிய விஷயங்களை, கடினமான விஷயங்களை கூட ஐயா மிக எளிய முறையில் ஞான திருவடியிலே அவர் அதை எழுதியுள்ளார், மக்களுக்கு விளக்கியுள்ளார். ஊர் ஊராக சென்று அவர் மக்களுடைய ஊனக்கண்ணை மாற்றி ஞானக்கண்ணை திறந்து எப்பேற்பட்ட அந்த அரிய செயலை, அவர் மக்கள் சேவையை, மக்கள் தொண்டை, மக்களை அந்த கர்மவினையிலிருந்து பாபத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அரிய செயலை செய்தார்கள் என்பதை நானும் அறிந்து கொண்டேன். அதே மாதிரி நான் இங்கே அழைத்து வரும் என் கூட வரும் ஒவ்வொரு உறுப்பினரையும் ஞான திருவடி நூலுக்கு ஆண்டு சந்தாதாரர்களாக மாற்றியவன் என்பதை மிக தாழ்மையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அங்கே அகத்தியர் காகபஜன்ற ஐயா, அகத்தியர் ஐயா நூலில் சொன்ன மாதிரி நம்ம ஓம்கார குடிகளுக்கு தொடர்ந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து வந்து ஐயாவை தரிசனம் செய்ததன் விளைவாக என்னுடைய பிள்ளைகளெல்லாம் பொறியியல் கல்வி படித்து அதற்குரிய பணிகளுக்கு சென்று உயர்ந்த சம்பளம் பெறும்போது என்னுடைய அந்த ஆடு வியாபாரம் என்கிற உயிர்கொலை செய்யக்கூடியவருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த ஆடு வியாபாரத்தை விட்டொழித்து விட்டு இந்த ஜோட தொழிலை இப்பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக நான் அதை நான் தொழிலாக செய்து வருகிறேன். அதிலே உள்ள பரிகாரங்களிலே பார்த்தால் அதிலே குரு பகவான் முக்கிய பங்கு வகிப்பார், சனி பகவானும் முக்கிய பங்கு வகிப்பார்கள், நவகிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் பங்கு வகிப்பார்கள். ஆகையால் நான் வந்து பல்வேறு ஆலயங்களுக்கு என்னிடம் ஜோதிடம் பார்க்க அவர்களுடைய ஜாதகத்தை அறிந்து அவருடைய கர்மவினை நீக்குவதற்கு பல்வேறு ஆலயங்களை நவகிரக ஸ்தலங்களுக்கு செல்லுமாறு, அவர்கள் வசிக்கின்ற ஊருக்கு அருகிலேயே எளிய செலவிலே சென்று அவர்கள் பரிகாரம் செய்து தங்களுடைய கர்மவினைகளை சிறிது சிறிதாக அகற்றிக் கொள்வதற்கு போக்கிக் கொள்வதற்கு வழிகளை சொல்லி நான் வந்து பரிகாரங்களை எழுதி அவர்களுக்கு நான் வந்து வழிகாட்டியார்கள். அதிலே நான் முக்கியமாக சொல்லக்கூடியது நம்முடைய துறையூர் ஓம்காரகுடியில் ஆசாடியிடம் சென்று மாதாந்திர தரிசனமாக பௌர்ணமிகளோ அமாவாசைகளோ குருவாரமாகிய வியாழக்கிழமைகளோ இல்லாட்டி அரசு விடுமுறையாகிய ஞாயிற்றுக்கிழமைகளே சென்று ஐயாவை வழிபட்டு இயன்றளவு அன்னதானத்துக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று அதிலே ஒரு வந்து பரிகாரமாக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களிலே கண்டிப்பாக ஒரு பரிகாரம் துறையூர் ஓம்கார் குடிகளிலே வந்து இங்கே அரங்கரை தரிசித்து அன்னதானத்துக்கு இயன்றளவு பொருள் செய்வதற்கு ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக அவர்கள் சமாதானப்படும் அளவுக்கு எடுத்து சொல்லி இது மாதிரி அனுப்பி கொண்டிருக்கிறேன். அவர்களும் இங்கே வந்து நான் சொன்னபடி செய்து அதிலே ஏறத்தாழ 90% பேர் அவர்கள் வந்து பயன்பெற்றிருக்கார்கள். ஏன் அந்த மீதி 10 பேர்களுக்கு அந்த பலன் அளிக்கவில்லை என்றால், அவர்கள் போன பிறவிகளிலே மன்னிக்க முடியாத கொடிய பாவங்களை செய்திருந்தால் எப்பேற்பட்ட பரிகாரம், அது ஆலய பரிகாரமாக இருக்கட்டும், இறை பரிகாரமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஐயா மாதிரி குருமகான்கள் தரிசனமாகட்டும், முன் ஜென்மங்களிலே மன்னிக்க முடியாத கொடிய பாவங்கள் செய்தவர்களுக்கு விடுதலை கிடையாது என்பதனால் அந்த ஒரு 10% பேருக்கு அந்த சாந்தி பரிகாரங்கள் என்பது அங்கே அவர்களுக்கு பலன் அளிப்பதில்லை. ஆனால் மன்னிக்கக்கூடிய எளிய குற்றங்களை அவர்கள் செய்திருந்தால் இந்த மாதிரி ஆலய பரிகாரங்கள், குருமகான்கள் தரிசனம், குருமகான்கள் செய்யக்கூடிய அந்த அன்னதான பணிக்கு இயன்றளவு நிதியுதவி செய்ய முடியாதவர்கள் உடல் உழைப்பு இப்படி செய்து வந்தால் அவர்களுடைய கர்மவினைகள் விரைவிலே நீங்கி அவர்கள் எதிர்பார்க்கிற திருமணத்தடை நீங்கி புத்திர பாக்கியம், இன்னும் தொழில் வளர்ச்சி, வீடு மனை வாசல் கட்டுவது, அரசாங்க ஊதியம் பெறுவது, இல்லாட்டி செய்கின்ற தொழிலிலே சிறப்பான லாபம், இப்படியெல்லாம் கருதுவ அவர்கள் அடைந்து வருகிறார்கள். குடும்ப ஒற்றுமை, கணவன் மனை ஒற்றுமை, நல்ல நட்பு, நல்ல உறவுகளை எல்லாம் அவர்கள் அடைந்து வருகிறார்கள். இதிலே தான் மாதா, பிதா, குரு 4வதாக வரக்கூடியதான் தெய்வம் என்பது. ஐயா எல்லா நூல்களையும் சொல்வது போல ஐயா மட்டுமல்ல, ஐயாவுக்கு முன்னோடியாக இருக்கள் கூறியுள்ளது போல குருவர்கள் பெறாமல் இறையர்கள் பெற முடியாது என்று ஐயா ஆணித்தரமாக சொல்வதனால் இறைவன் நம்மிடம் நேராக வந்து எதையும் சொல்ல மாட்டார்கள். நம்ம தவசீலர்
அரங்கமாத தேசிகர் போன்று இன்னும் காகபஞ்ச நடர் ஐயா பட்டினத்தார் இன்று வந்து வள்ளலார் தினமாகிய இன்று இது தைப்பூசமாகிய இன்று இது மாதிரி அந்த மாதிரி மகான்கள் மூலமாக நமக்கு அவர்கள் மூலமாக ஞான நூல்களை எழுத வைத்து அதை நம்மை வந்து படிக்க வைத்து இல்லாட்டி எங்களை போல ஜோதிட வல்லுநர்கள் ஆன்மீக செம்மல்களை படிக்க வைத்து அதை மக்களுக்கு உணர செய்வார்கள். அதனால தான் நாம் எவ்வளவுதான் வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாலும் நாம் வந்து பள்ளி என்கிற குருகுலத்துக்கு செல்ல வேண்டும் இளம் வயதில். இப்பொழுது நாம் ஒரு குடும்பஸ்தனாக ஒரு 25-30 வயசானால் இந்த மாதிரி குருகுலங்களுக்கு வந்து இங்கே உள்ள நெறிமுறைகளை இங்கே உள்ள குருமார்கள் சொல்லியுள்ள நெறிமுறைகளை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி கடைபிடித்தால்தான் நாம் அடுத்த பிறவியிலேயாவது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பிறவியாக நமக்கு பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களும் நம்மளுடைய சுவடி மூலமாக நவகிரகங்களும் ஐயாவுக்கு ஆசிகளை வழங்கியுள்ளார்கள். அது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகுகேதுகள் இப்படி அனைத்து கிரகங்களும் ஐயாவிடம் அடைக்கலமாக இருக்கார்கள். ஐயாவை வந்து தொழுதால் அந்த நவகிரகங்கள் கூட ஐயாவை தொடர்ந்து தொழுபவர்கள் ஐயா வழியில் பயணிப்பவர்களை அதிகம் துன்புறுத்த மாட்டார்கள். அப்படியே ஒரு காலம் ஏழச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி இந்த மாதிரி முந்தைய ஜென்மங்களில் நாம் செய்த கர்மவினைகளை அனுபவிக்கக்கூடிய தண்டனை காலமாகிய ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாசம்சனி, கண்டகச்சனி இது மாதிரி சனி காலங்களில் நம்மளை போட்டு வாட்டி வதைப்பார்கள். இந்த மாதிரி குருமகான்களை நாம் சரணடைந்தால் அவர்களுடைய சொல்படி அவர்களுடைய வழிப்படி நாம் நடந்தால் அன்னதானம், ஆடைதானம், ஏழைகளுக்கு ஐயோ பாவம் என்று உதவுவது இந்த மாதிரி வழிகளை பின்பற்றினால் அந்த நவகிரக நாயகர்களும் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு சோதனைகளை தந்து படிப்படியாக குறைத்து நம்முடைய கர்மவினைகளை முந்தைய ஜென்மங்கள் செய்த பாவங்களை அவர்கள் குறைத்து அருள்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நான் கடந்த 20 ஆண்டுகளில் என்னுடைய வாழ்க்கையில் நானும் எத்தனையோ சோதனைகளை சந்தித்தவன். கடன் தொல்லை, நோய் தொல்லை, எத்தனையோ தொல்லைகளெல்லாம் நான் வந்து கடந்து வந்தவன். அத்தனைக்கும் ஐயா முருகப்பெருமான், ஐயா அகத்தீசர், ஐயா தவசீலர், ஆறுமுக அரங்கமகாதேசிகர் இவர்களுடைய வழியை என்னால் முழு அளவு என்று சொல்லாட்டி கூட முடிந்தளவு நான் கடைபிடித்து வருகிறேன். மற்றவர்களையும் வந்து கடைபிடிப்பதற்கு நான் வந்து ஓதி கொண்டு வருகிறேன். ஏறத்தாழ நான் இந்த ஆசிரமத்தோட மானசீக கொள்கை பரப்பு செயலாளராக கூட செயல்படுகிறேன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். நம்ம ஐயா மாதிரி தவசீலர்களோட ஆசிரமத்திற்கு வருவதற்கு, அவரை காண்பதற்கு, அவரை தரிசிப்பதற்கு, அவருடைய பாதங்களை பணிவதற்கு எந்த பிறவியில் முந்தைய பிறவியில் ஒவ்வொருவரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்போ ஐயாவோட கொள்கைகளை நான் வந்து பின்பற்ற ஆரம்பத்திலிருந்து நான் இயற்கையிலேயே நாங்கள் வந்து ஆடு வியாபாரம் கறிக்கடை என்பதால் வாரத்திற்கு 4-5 நாள்கள் நான் வந்து இறைச்சி புலால் உண்பவன். ஆனால் 2005 ஆண்டில் ஐயா அகத்தியர் ஓலைச்சுவடியில் வந்து நீ வந்து பல பிறவைகளில் சிவனடியார்களாக சித்தனாக இருந்தவன், ஆதலால் நீ நாளை முதல் நீ வந்து இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும், காவி உடை அணிய வேண்டும், அது ருத்ராசத்தனி போட வேண்டும், பஞ்சாட்சர மகாமந்திரத்தை உனக்கு உபதேசிக்க சொல்லுள்ளார் என்று ஐயா பரணிதரன் நாடினாவலர் மூலமாக அகத்தியர் எனக்கு அதிலே உத்தரவிட்டார்கள் 2005 ஆண்டிலே. அதை தொடர்ந்து நான் அதே மாதிரி அதுக்கு மறுநாளே நான் வந்து காவி கட்டி ருத்ராசம் அணிந்து அந்த நாளிலிருந்து கடந்த 15 ஆண்டுகளாக நான் புலால் புசிப்பதை சுத்தமாக நான் வந்து நிறுத்திவிட்டேன். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமல்ல, இதெல்லாம் மகான்களுடைய அருளுரையை கவனமாக ஆராய்ந்து வந்ததினாலும் நம்மளுடைய ஐயாவோட சொல்லியிருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை நாங்கள் வந்து தீவிரமாக கடைபிடிப்பதனாலும் எங்களுடைய மன உறுதியாலும் தான் அது சாத்தியமாயிற்று. நம்ம ஐயாவுக்கு மிகவும் பிடித்தது திருக்குறள். அதனால தான் ஐயா திருவள்ளுவர் புலால் மறுத்தல் கொல்லாமை என்று 2 அதிகாரங்களை கொடுத்துள்ளார். நீ எந்த உயிரையும் கொன்று அதன் உடலை புசிக்காமல் இருந்தால் உன்னை தேவர்கள்
தெய்வங்கள் எல்லாருமே வணங்குவார்கள் என்று அதிலே அந்த புழால் மறுத்தல் உள்ளாமை என்று அதிகாரங்களே உள்ள 20 குரட்பாக்களை படித்தால் தெரியும். நாங்கள் ஜோசியம் சொல்வதற்கு அதிகம் பயன்படுத்துவது நம்ம திருக்குறளை. அவையார் சொன்ன ஆதிசூடி ஐயாவோட ஞான திருவடி நூல் இதுபோதும் எங்களுக்கு ஜோதிடம் சொல்வதற்கு மக்களை முடிந்தளவு நல்வழிப்படுத்துவதற்கு. இது மாதிரி நான் ஏற்கனவே நம்முடைய அரங்கர் தொலைக்காட்சிகளே நான் வந்து போன ஆண்டுகளே சொல்லியுள்ளேன். எங்களுடைய குலதெய்வமாகிய கிருஷ்ணபரமாத்மாவுக்கு சுத்த பூஜை, அவருடைய காவலாளியாகிய கருப்பணசாமிக்கு ஆடு வட்டி கிடா வட்டி இரத்த பூஜை. என்னுடைய பங்காளிமார்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்களுடன் எதிர்த்து வாதாடி அங்கே சுத்த பூஜை தான். அங்கே பெருமாளுக்கு சுத்த பூஜை என்பது அவருடைய காவலாளிக்கு மட்டும் எப்படி இரத்த பூஜை கொடுக்க முடியும், தலைவருக்கே சுத்த பூஜை என்பது சேவலாளருக்கு எப்படி இரத்த பூஜை இருக்க முடியும், ஏன் இந்த உடன்பாடு, இது தவறு, இருவருமே சுத்த பூஜைக்காரர்கள் என்று அவர்களிடம் ஒரு 4-5 ஆண்டுகளாக வாதாடி ஒரு வருடம் அங்கே உபூதி குங்குமம் பொட்டலம் 2, உபூதி பொட்டலம் 2, 4 பொட்டலங்கள் கட்டி போட்டோம். அவர்கள் சொன்னார்கள், இது வந்து பரம்பரை பரம்பரையாக பல 100 ஆண்டுகளாக ஆடு வெட்டி தான் நாம் இங்கே கருப்பசாமி ஐயாவுக்கு நாம் இங்கே வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம், இறைச்சி படைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம், இது மாறாது, கண்டிப்பாக ஆடு வெட்ட வேண்டுமென்றால் எங்களுக்கு குங்குமம் வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் ஆடு வெட்டாமல் சுத்த பூஜை தான் செய்ய வேண்டும் என்றால் சுத்தமாகிய விபூதி வெண்ணெய் விபூதி வர வேண்டும் என்று கேட்டேன். இரவு 8 மணிக்கு எங்களுக்குள் ஆரம்பித்த வாதம் நடுராத்திரி 12 மணி ஆகிவிட்டது. உடனே 2 குங்கும பொட்டலம், 2 உபூதி பொட்டலம், 4 பொட்டலங்கள் அங்கே போடப்பட்டன. சாமிக்கு முன்னாடி, கருப்பசாமிக்கு முன்னாடி, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முன்னாடி, ரெண்டுமே ஒரே வளாகத்தில் உள்ளது. ஒரு குழந்தையை விட்டு எடுக்க சொன்னார்கள். எல்லாரும் சொன்னார்கள், கண்டிப்பாக ஆடு வெட்ட சொல்லி குங்குமம் தான் வரப்போகிறது, கண்டிப்பாக உபூதி வராது. இந்த பாலசுப்ரமணியன் 4 ஜோசிய புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு சில ஆசிரமங்களுக்கு போய் வந்து சிறுதெய்வங்களுக்கு இறைவனுக்கு ஆடு வழிபடுவது கொடிய பாவம் என்று சொல்கிறான். இவன் அறியாத பையன், புரியாத பையன், தெய்வ குற்றத்துக்கு ஆளாகப் போகிறான். இப்படியெல்லாம் இவன் பேசுவதால் இவனுடைய வாழ்க்கை முடங்கி போய்விடும், இவனுடைய ஆயுள் பாகம் குறைந்துவிடும் என்னை மிரட்டி பார்த்தார்கள். நானாக அஞ்சுவது அரங்கனுடைய இந்த சீடனாக அஞ்சுவது அரங்கனுடைய நூல்களை ஆழ்ந்து பிடித்த நானாக வந்து அங்கே மிரண்டு போவது, போட்டு பாருங்கள், நீங்கள் எந்த பொட்டலத்தை எடுத்தாலும் நான் கேட்கக்கூடிய சுத்த பூஜையாகிய விபூதி தான் வரும் என்று சொன்னேன். அந்த 2 உபூதி 2 குங்கும பொட்டலம் வந்த 4 பொட்டலங்களிலே ஒரு 6 வயது சிறுமியை விட்டு எடுக்க சொன்னார்கள். எடுத்து அந்த சிறுமி ஒரு பொட்டலத்தை அந்த பூசாரியிடம் கொடுத்தார்கள். அவர் பிரித்து பார்த்தார். இந்த பொட்டலத்தில் வந்த உத்தரவை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, இதில் வெள்ளை உபூதி சுத்த பூஜை வேண்டுமென்று, எனக்கு வெள்ளை உபூதி வந்தால் தான் நான் இங்கே வருவேன், இந்த இதிலேயே நான் வந்து கலந்து கொள்வேன், எனக்கு ஆடு வெட்டர் என்று உத்தரவு கண்டிப்பாக வராது, அப்படி ஒரு கால் வந்தால் நான் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நான் வரமாட்டேன், என்னை இந்த பங்காளி உள்ள அந்த இதிலிருந்து லிஸ்ட்லேருந்து என்னை எடுத்துருங்க, வரியும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு சாமி கும்பிட்றதுக்கு, எனக்கு ஆசி வாங்கிறதுக்கு, அருள் பெற்றதுக்கு பல்வேறு கோயில்கள் இருக்கிறது, குருநாதர் ஆசி போதும் எனக்கு, கண்டிப்பாக இதிலே பார்த்தீர்களானால் உபூதி தான் வந்திருக்கும், பிரித்து பாருங்கள் என்றேன். அவர்களும் பிரித்தார்கள். நான் அங்கே வந்து அழைத்தது யாரை, முருகப்பெருமானை, அகத்தீசரை, ஐயா அரங்கமாதேசிகர், ஐயா உங்கள் கொள்கையை தான் நாங்கள் சொல்லிட்டு வர்றேன், ஆனால் நீங்கள் இங்கே வந்து எனக்கு உபூதி எடுத்து கொடுத்து உங்கள் கொள்கையை வந்து வெற்றி பெறச் செய்து இவங்களுடைய ஊனக்கண்ணை திறந்து சுத்த பூஜை செய்ய வையுங்கள். இன்னும் அவர்கள் ஆடுகளை வெட்டி பலியிட்டு கொண்டு மேற்கொண்டு இவர்கள் பாவ மூட்டைகளை சுமக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய ஒட்டுமொத்த எங்களுடைய அந்த இது பங்காளிகள் ஒட்டுமொத்தத்துக்கு அவங்களுடைய வம்சத்திற்கு சாபக்கட்டை ஆளாக்கார்கள் என்று நான் அப்படியே கண்ணீர் சிந்தி உருகி வேண்டினேன். அந்த பொட்டலம் பிரிக்கப்பட்டது, உள்ளே இருந்தது உபூதி வெள்ளை. நான் கூட அசந்து விட்டேன். எங்கேயோ அங்கே குங்குமம் வந்து எனக்கு வந்து அவமானகரமாகி ஆகிவிடுமே என்று நினைத்தேன். இல்லை இல்லை, அங்கே வந்தார்கள் முருகப்பெருமான், அங்கே வந்தார் என்னுடைய குருநாதர் ஐயா,
கிருஷ்ணபரமாத்மா அங்கே வந்தார் என்னுடைய இவர் கற்பனசாமி அங்கே வந்தார் என்னுடைய அகத்தீசர் அங்கே வந்தார் நம்முடைய தவசித்தர் தவஞானி அரங்கமங்காதேசியர் அங்கே வந்தார் அந்த பொட்டலத்திலே அங்கே பார்த்தால் உபூதி வந்திருந்தது கிட்டத்தட்ட அந்த 100-200 பேர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் அசந்து போனார்கள் ஆடிக்கூட அவர்கள் போய்விட்டார்கள் அன்றிலிருந்து ஒரு 2-3 ஆண்டுகள் அங்கே சுத்த பூஜை தான் செய்யப்பட்டு வந்தது பிறகு பல்வேறு காரணங்களால் அவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு பல்வேறு சோதனைகள் ஏற்கனவே செய்த கர்மனையால் அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது அது இந்த ஆடு வெட்டுவதை நிறுத்தினால் ஏற்பட்டது என்று அவர்கள் மறுபடியும் அந்த பூஜையை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆதலால் இப்பொழுது நானும் என்னை சார்ந்த சிலரும் அந்த கோயிலுக்கு அவர்கள் சாமி கும்பிடக்கூடிய அந்த நாளில் போகாமல் மற்ற நாட்களில் போய் சுத்த பூஜை செய்து வருகிறேன் என்று என்பதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஐயா சொன்ன மாதிரி அந்த புலால் மறுத்தல் சைவ உணவே கடைபிடிக்க வேண்டும் சைவம் ஒன்றே நம்மளை வந்து கடைத்தேற்றும் என்பதை ஐயா சொன்ன வழியில் பின்பற்று அதை அஞ்சாமல் அங்கே நின்று சொல்லி வெற்றி பெற்றதற்கு எனக்கு வந்து பக்கபலமாக நின்றது தவத்திரு ஆறுமுக அரங்கமாத தேசிகர் நம்முடைய அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தான் என்பதில் மாற்றுக்கருத்து கண்டிப்பாக இருக்க முடியாது ஆகவே தான் புலாலை நீக்க வேண்டும் சுத்த சைவமாக வேண்டும் எந்த இறைச்சியும் மக்கள் உண்ணக்கூடாது இறைச்சி உண்பதால் மக்களுக்கு கொடிய பாவத்தை தான் சேர்ப்பார்கள் சிறு தெய்வங்களுக்கு உயிர் பலி செய்வது மேலும் கர்மமுனை தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் என்று நாம் அதன் மூலம் அறிய முடிந்தது நிறைய பேர்கள் உணர்ந்தாலும் கூட அவர்களால் இன்னும் முழுமையாக அதை விட்டு வெளியே வர முடியவில்லை இன்னும் அவர்களுக்கு காலம் தக்க பாடத்தை புகட்டும் போது இப்போ இந்த கொரோனா மாதிரி இன்னும் பல விஷ கிருமிகளை ஏற்படுத்தும் போது அவர்கள் தலைதறிக்க சுத்த பூஜை நோக்கி ஓடி வருவார்கள் நம்ம ஐயா மாதிரி சுத்த சைவத்தை வலியுறுத்தக்கூடிய அரங்கனின் தாழ்பணிந்து ஓடி வருவார்கள் உப்பு உறுப்புகளை கடந்த ஒரு 35 ஆண்டுகளாக நீக்கி எளிய உணவுகளை உண்டு ஐயா இன்றும் சாகா வரம் பெற்ற ஐயா ஒரு சிறந்த தவசீலராக ஐயா படுக்கை நாளில் இருந்தால் கூட அங்கே கூட தவமாக வரக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தொட்டு ஆசீர்வதித்தவங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி வருகிறார் ஐயா ஐயாவுடைய பிறப்பை அதிலே நம்மளுடைய வெளியிலே உள்ள அந்த இதில் வெளிவந்திருக்கிறார்கள் ஐயா ஒரு பிறவியிலே ஹரிச்சந்திரனாக இருந்ததாகவும் இன்னொரு இருந்து சிறந்த சிவபக்தனாக சத்தியத்தை காப்பதற்காக அவர் பல தியாகங்களை செய்தார் நாட்டை துறந்தார் மனைவி மக்களை துறந்தார் ஹரிச்சந்திரம் மகாராஜாவாக அந்த சத்தியத்தை கடைபிடித்ததனால் மறுபடியும் எல்லாமே அவருக்கு கிடைத்தது அடுத்த ஒரு பிறவியில் அவர் தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழனாகவும் அவதரித்ததாக அதில் இருக்கிறது அந்த ராஜராஜ சோழனாக இருந்து நம்முடைய சோழ வரலாற்றை தென்னகத்தை சிறப்பாக ஆண்டு மக்களுக்கு நன்னறிகளை புகட்டக்கூடிய பல சிவாலயங்களை கட்டினார்கள் அங்கே பல குருமார்களுடைய நம்ம ஐயா கருவூரார் இது மாதிரி பல குருமார்களுடைய ஆலோசனை பிறகுதான் அவர் அந்த தஞ்சையில் உள்ள பிரதேசரர் ஆலயத்தை அவர்கள் கட்டினார்கள் என்று இருக்கிறது அடுத்த பிறவியிலே கடந்த 1850களிலே ஐயா வடலூர் ராமலிங்க சுவாமிகளாக அவதரித்து அங்கே பசிப்பணியை போக்கினார்கள் எல்லா ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் அந்த பசிதான காரணம் இந்த வேலை பசி அடுத்த வேலை பசி நாளைக்கு பசி அந்த பசிப்பிடி தான் ஒருத்தனை தவறு செய்ய தூண்டுகிறது என்பது ஐயா வள்ளாருடைய முக்கியமான கொள்கை ஆதலால் அந்த பசிப்பிடியை நீக்கி கடந்த 1850களிலே அந்த பசிப்பணி மருத்துவராக ஐயா வடலூர் ராமலிங்க சுவாமிகளாக அவர்கள் அவதரித்தார்கள் பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் ஆடினேன் என்று சொன்னார்கள் சாதாரண அந்த ஈரறிவு உள்ள அந்த வந்து பயிருக்கே அந்த அது மாதிரி என்றால் அப்போ நம்மளை மாதிரி ஆறறிவு உள்ள 5 அறிவு உள்ள அந்த விலங்குகளுக்கிட்ட நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இறக்கத்தை காட்டணும் ஈவிறக்கத்தை காட்டணுங்கிறதெல்லாம் ஐயா தெளிவாக சொல்லியிருக்கார் அவங்கவங்க வாழ்க்கையில் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி மக்களுக்கு கடமை செய்ய வேண்டிய கடமை சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நட்புக்கு செய்ய வேண்டிய கடமை நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதையெல்லாம் ஐயா பல்வேறு கடினமான நூல்களில் இருந்து எடுத்து திரட்டி ஞான திருவடியில் அழகாக எழுதி வருகிறார்கள் அழகாக அதிலே சொல்லி வருகிறார்கள் அது மட்டும் இல்லை நம்ம ஐயா நாடி நாவலர் டி ராஜேந்திரன் ஐயாவுடைய
உங்களுக்கு பல்வேறு மகான்கள் வேற எந்த எந்த துறவிக்கு தவசித்தரனுக்கு இவ்வளவு மகான்கள் ஆசி கொடுத்திருக்கிறார்கள் என்பது நாம் வந்து அறிய முடியாது. ஆனால் ஐயா, நம்ம ஆடி நாவலர் நம்ம இது முனாசா நூலிலே ஒவ்வொரு மகான்களும் எல்லாருமே நம்மளுடைய ஆசிரமத்தை பற்றியும் ஐயாவை பற்றியும் மிக மிக உயர்வாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாம் அனைவரும் இங்கே மாதந்தோறும் பௌர்ணமியிலோ இன்னும் மற்ற நாள்களிலோ முடிந்தளவு வந்து ஐயாவுடைய கொள்கைகளை கடைபிடித்து மேலும் மேலும் இந்த ஆசிரமம் வளர்வதற்கு நாம் உதவி புரிய வேண்டும். ஐயாவுக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஐயாவோட பாதத்தை பற்றி, மகான்களின் பாதத்தை பற்றி, குருமகானின் பாதத்தை பற்றி நாம் வழங்கினால் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், அறிவுள்ள பிள்ளைகள், நல்ல நல்ல அனைத்து மக்கள், நல்ல நாடு, சிறந்த ஆட்சியாளர்களை நாம் வந்து பெற முடியும். ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய காலங்களிலே முருகப்பெருமானுடைய அருளாட்சி கண்டிப்பாக நடைபெறும், ஆன்மீக ஆட்சி நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாமும் அதை வருங்காலத்திலே எதிர்காலத்திலே நாம் அதை அனுபவத்தில் பார்க்கத்தான் போகிறோம். மறுபடியும் இங்கே முருகனுடைய ஆட்சி கண்டிப்பாக நடைபெறும் என்று ஐயா சொன்னதை நினைவுபடுத்தி எனக்கு இந்த வாய்ப்பை மறுபடியும் வழங்கிய நம்முடைய துறையூர் ஓம்காரகுடியில் ஆசான் அவர்களுடைய இந்த அரங்கர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.